நிதியமைச்சர் ஃபெசுல் ராஜபக்ஷ நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிகர் நமக்கு விமர்சித்துள்ளாா் சம்பிக்க ரணவுக்கு தலைமையிலான நாற்பத்தி மூன்றாவது படைப்பிரிவு என்ற அமைப்பை நுவர்லியா மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தும் வைபவம் ஹட்டனில் இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் அவர் நாடு எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினை கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இருக்கும் பிரச்சினை டோலர் தட்டுப்பாடு இதனால் ஏற்பட்டுள்ள நிலைமை சம்பந்தமான எதுவும் நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்சவின் வரவு செலவு திட்ட உரையில் இருக்கவில்லை தற்போது என்ன நடந்துள்ளது பால்மா சமையல் எரிவாயு மண்ணெண்ணெய் உட்பட பலவற்றுக்காக மக்கள் வரிசையில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது